நவரசப்பட்ட வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம். பாடி ஷேமிங் இதை பற்றி நேற்று வந்து ஜாக்லினுக்கும் சௌந்தர்யாவுக்கும் ஒரு சண்டை ஓடிட்டே இருக்குது. ஃபிசிக்கை வச்சு சௌந்தர்யா வந்து ஜாக்லினை வச்சு கமெண்ட் பண்ணுறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் வந்து சௌந்தர்யாயிட்டு சொல்கிறாங்க. அப்போ சௌந்தர்யா வந்து கேட்குறாங்க, நான் ஜாலியாக இருக்கும்போது கூட தான் நான் அப்படி பேசிட்டு இருப்பேன், அப்போ ஒன்றும் கோவம் வரல, இப்போ மட்டும் கோவம் வருது அவங்களுக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு சௌந்தர்யா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ என்னுடைய இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யாவை நிறைய பேர் வந்து வீட்டுக்குள்ளே வந்து சவுண்டு சவுண்டுன்ட்டு அவங்க வாய்ஸை வச்சு சொல்கிறாங்களா, இல்லைனா அவங்களை சௌந்தர்யா அப்படின்றத சவுண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் சௌந்தர்யா வந்து மற்றவங்களை வந்து இது மாதிரி பேசுறதும் சௌந்தர்யாவை மற்றவங்க எல்லாரும் இது மாதிரி பேசுறதுக்கும் எனக்கு தெரிஞ்சு லாஜிக் பயங்கரமா இடிக்கிற மாதிரி இருக்கு. சோ அது பாடி ஷேமிங்னா இதுவும் பாடி ஷேமிங் தான். சோ இதை பத்தி உங்களுடைய கமெண்ட் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு ஓடிங் ஸ்டேட்டஸ்க்குள்ள போயிடலாம். இன்னைக்கு 24th October 2024 கரெக்டா 9:30 AM பிக் பாஸ் 8 ஓட அன்அஃபிஷியல் சைட்ல இருந்து எடுத்த ஓட்டிங்கோட ரிசல்ட்டோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, 8 பேர் நாமினேட் ஆயிருக்காங்க. முத்துக்குமரன், சௌந்தர்யா, சத்யா, அருண், ஜாக்லின், தர்ஷா குப்தா, பவித்ரா அண்ட் அன்ஷிதா. இதில் வந்து முத்துக்குமரன் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் மெயின்டைன் பண்ணிட்டுருக்காரு. அவர் வாங்கின ஓட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 67,148 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு, 28.18% இருக்காரு. சௌந்தர்யா வந்து செகண்ட் இருக்காங்க, அவங்க வாங்கின ஓட்ஸ் வந்து 54,177 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க, 22.74% இருக்காங்க. தேர்ட் வந்து அருண் இருக்காரு, அவர் வாங்கின ஓட்ஸ் வந்து 27,487 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு, 11.54% இருக்காரு. ஃபோர்த் வந்து சத்யா இருக்காரு, அவர் வாங்கின ஓட்ஸ் வந்து 23,413 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு, 9.83% இருக்காரு. ஜாக்லின் வந்து 5th இருக்காங்க, அவங்க வாங்கின ஓட்ஸ் வந்து 17,486 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க, 7.34% இருக்காங்க. பவித்ரா வந்து 6th இருக்காங்க, அவங்க வாங்கின ஓட்ஸ் வந்து 17,209 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க, 7.22% இருக்காங்க. தர்ஷா குப்தா 7th இருக்காங்க, அவங்க வாங்கின ஓட்ஸ் வந்து 16,261 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க, 6.83% இருக்காங்க. அன்ஷிதா வந்து கடைசியாக இருக்காங்க, அவங்க வாங்கின ஓட்ஸ் 15,074 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க, 6.32% இருக்காங்க. அண்ட் டோட்டலாக இதில் பதிவான ஓட்ஸ் வரலன்னு பார்த்தீங்கன்னா 238,255 ஓட்ஸ் டோட்டலாக இதில் பதிவாக. சோ இதை படி பார்த்தா அன்ஷிதா இந்த வாரம் எவிக்ட் ஆகிறது வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நேத்து வந்து தர்ஷா குப்தாவும் அன்ஷிதாவும் ஓரளவு மைனர் சேஞ்சஸ்ல தான் இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தா தர்ஷா குப்தா விட அன்ஷிதா வந்து ரொம்ப கம்மியான ஓட்ஸ்ல இருக்காங்க. ஸோ இந்த வாரம் அன்ஷிதா எவிக்ட் ஆகிறது வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதே மாதிரி பிக் பாஸ் அப்டேட்ஸ் அண்ட் ஓட்டிங் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நவரசப்பட்ட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்டில் தென் திஸ் இஸ் வினோத், பை.